இப்போ நம்ம ஊட்டச்சத்து மாதமாக இது கொண்டாடுறோம் இந்த மாதம். இந்த மாதம் வந்து முழுவதாக இந்த போஷன் ஆப் மூலமாக வீடு வீடாக சென்று அவங்க வந்து இந்த ஊட்டச்சத்து குறைவு பற்றி பதிவு பண்ணுவாங்க. இதில் ஏதாவது இன்டர்வென்ஷன் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கொடுப்போம். நம்ம பல்வேறு வகையான இந்த விழிப்புணர்வு கொடுக்கறத நோக்கம் வந்து இந்த கர்ப்பிணி பெண்களும் மற்றும் குழந்தைகள் பிறந்தது முதல் 3 வருஷம் வரை அந்த குழந்தைகளுக்கு நல்ல சத்து கிடைச்சால் அவங்களோட டெவலப்மெண்ட் அவுட்கம்ஸும் நல்லா இருக்கும். இந்த ஃபோக்கஸில் தான் நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறோம். நம்ம ஒவ்வொரு அங்கன்வாடியிலும் அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த விழிப்புணர்வு இன்னும் அதிகப்படுத்திட்டு இந்த ஸ்டண்டிங் வேஸ்டிங்னு சொல்லுவாங்க, அந்த எடை குறைவு மற்றும் ஹைட் குறைவு இல்லாமல் நம்ம குழந்தைகள் பாதுகாத்தா அடுத்த தலைமுறைக்கு அவங்களோட லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து நல்லா இருக்கும். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மாவட்டத்தில் உள்ள எல்லா அங்கன்வாடி சென்டர்ஸும் நம்ம கணக்கு எடுத்துகிட்டு அதில் இருக்கிற இந்த தண்ணி கனெக்ஷனு, இபி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது, டாய்லெட் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே படிப்படியாக சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுற இதுக்கு வந்து முன்னாடி வந்து லோக்கல் பாடி மூலமாக பண்ண முடியாத, அர்பன் லோக்கல் பாடிஸ் மூலமாக பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது. அரசோட கவனத்துக்கு கொண்டு போனோடனே அரசாணை மூலமாக அந்த ரிப்பேர்ஸ் எல்லாமே அந்த அர்பன் லோக்கல் பாடிஸே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமாக நிறைய டெவலப்மெண்ட் வந்துட்டுருக்கு. மீதும் இன்னும் இருக்கிற டிலாபிடேட்டட் ஒரு சில பில்டிங்ஸ் இருக்குது, அது எல்லாமே எம்எல்ஏ ஃபண்டு, எம்பி ஃபண்டு மற்றும் சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக படிப்படியாக எல்லா அங்கன்வாடி சென்டர்ஸும் ரினோவேட் பண்ணிவிட்டு இந்த குழந்தைகளுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு வந்து செய்யப்பட்டு வருகிறது. நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அனானிமஸ் கம்ப்ளைண்ட் வந்து உமன்ஸ் கமிஷன் போயிருந்தது. அந்த அடிப்படையில் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் போயிட்டு விசாரணை பண்ணதில் அந்த எந்த கம்ப்ளைண்ட்டு யாருமே இருந்ததோ அது இல்லாமல் ஒரு 4 பேர் மேலே வந்து அங்கே குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவங்க விசாரணை அறிக்கை அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு 4 பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். எல்லாருமே நம்ம இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ் மற்றும் மற்ற உயர் அதிகாரிகள் ஒரு விசி கூப்பிட்டுருக்காங்க. எல்லா உயர்கல்வி நிறுவனங்களும் மற்றும் ஸ்கூல்ஸ் அதில் பங்கேற்று பல்வேறு அரசில் வந்து அதுக்கு இன்றைக்கி வழிகாட்டு கொடுப்பாங்க. கண்டிப்பாக இதுக்கான விழிப்புணர்வு, தடுப்பு நடவடிக்கை மற்றும் எங்கேயாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா கடும் நடவடிக்கை வந்து அரசால் வந்து எடுக்கப்படும். கொடுத்துட்டாங்க, டிஎஸ்ஓ ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க டிஎஸ்ஓ கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மற்ற கல்லூரிகளுக்கு ஏதாச்சும் அதுதான் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு 3 மணிக்கு வந்து எல்லா கல்லூரிகள், இந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா கல்லூரிகளுக்கும் நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கவர்மெண்ட் சார்பாக வந்து டிரெக்ஷன்ஸ் கொடுக்கப்படும். வந்த எல்லா புகார்களின் அடிப்படையில் இந்த 4 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. மீதும் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் கண்டிப்பாக ஹேண்டில் கண்டிப்பாக அதுக்கான துறை ரீதியான சைமல்டேனியஸாக நடைபெறும். முதல்ல வந்து அந்த குற்ற ரீதியான பதிவு வந்து செய்யப்பட்டது, சைமல்டேனியஸாக வந்து அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும். வால்பாறை சிறுமுகை தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தில் பல்வேறு பள்ளி கல்லூரிகள் இது போன்ற சம்பவம் நடைபெறுது. கோவை மாவட்ட சார்பில் வந்து நீங்கள் என்ன நம்ம அவேர்னஸ், நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் மற்ற துறையிலும் தொடர்ந்து நம்ம அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வெளியே வரதே நம்ம ஒரு வெளியே வந்து பதிவு பண்ணுறது ஒரு நல்ல இதாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் அதிகரிக்கிறது வந்து நீங்கள் நெகட்டிவாக பார்க்காம, ஏன்னா நிறைய இந்த இதில் வந்து அவங்க ஒரு ஆப்ஷன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுமே நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதனால முதல்ல நமக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வெளியே வரணும், அதுக்காக தான் நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறோம். அவேர்னஸ் செஷன்ஸுக்கு வந்து இப்போ சிட்டி போலீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் அக்கா இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் உமன் கான்ஸ்டபிள் போயிட்டுருக்காங்க. நம்ம ரூரல் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் அங்கே இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நம்ம குட் டச் பேட் டச்க்கான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் விழிப்புணர்வு அதிகரிக்கும். இன்னும் நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் சார்பாக என்னென்ன பண்ணணும், என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுன்றது நம்ம விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம சேஃப் சிட்டிங்கிற ஒரு நிர்பயா ஃபண்டில் ஒரு ப்ரப்போசலும் நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம். அதில் நம்ம ஐடியாஸ் கேட்குறோம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. சிட்டி போலீஸ் சார்பாக வந்து எல்லா பஸ்லேயும் வந்து நைட் டைமில் சிசிடிவி கேமரா இருக்கணும் அரசு பஸ்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ரப்போசல் நம்ம கேட்டிருக்கிறோம். எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இப்போ காரிடார்ஸில் மட்டும்தான் சிசிடிவி கேமரா இருக்குது, ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் சிசிடிவி கேமரா வேணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் ஒரு ப்ரப்போசல் அனுப்போம். நம்ம 2-3 ஆஸ்பெக்ட், ஒன்று வந்து பொது சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சிசிடிவி கேமரா லைட்டிங் இது இன்க்ரீஸ் பண்ணாலே ஒரு சேஃப்டி சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது தொடர்ந்து விழிப்புணர்வு, நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மூலமாக அவங்க ரெக்ரூட் பண்ணும்போது சரியாக அவங்கள ஸ்க்ரீன் பண்ணணும், நம்ம யார் வந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அவங்களுக்கு சரியான ட்ரைனிங் கொடுக்குறோம். மூணாவது வந்து டிட்ரன்ஸ், ஏதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம நோட்டீஸுக்கு வரணும், அதில் நம்ம கடும் நடவடிக்கை எடுத்தால்
அதுக்கான டிட்டரன்ஸ் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ எல்லா வகையிலையும் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். ஏதாவது விஷயம் நடந்துச்சா கடும் சட்டப்படியான நடவடிக்கை நம்ம எடுப்போம். அது கவர்மெண்ட் டைரக்ஷன் வந்துச்சுன்னா வில் ஃபாலோ. சார், மகளிர் ஆணையத்தில் நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து ப்ரொஃபஸர்ஸ் டியூ அல்லது ஷேர் பண்ணிக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அது அவங்கள்ட்ட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும், ஸ்டாண்ட்ஸில் பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும். ஏன்னா அவங்க நேரடியாக மகளிர் ஆணையத்தில் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாலுமே கூட அவங்ககிட்ட அவங்க சொல்லாமல் நேரடியாக கம்ப்ளைண்ட் மகளிர் ஆணையம் விழிப்புணர்வு கொடுக்கும், அதுக்கு என்கரேஜ் பண்ணுறது நடவடிக்கை வந்து எடுக்கும். ஓகே.